வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி சார்பாக வணக்கங்கள். ஸோ ஒரு அவேர்னஸ் வீடியோ. என்ன அவேர்னஸ் வீடியோ? எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு படிச்சுட்டு இருப்பீங்க, சரிங்களா? ஸோ அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வரணும் அப்படின்ற ஒரு மோட்டோவில் ஸோ இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே என்ன சொன்னால், குரூப் ஒரு படிச்சுட்டு இருக்கேன், பாஸ் பண்ணால் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை அப்படின்றது தான் அவங்க மைண்ட் ஃபிக்ஸு. ஸோ அப்படி பண்ணும்போது 100%-ல் 10% கூட சக்ஸஸ் பண்ண மாட்டாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எவ்வளோ கொஷின் எடுக்கணும், எவ்வளோ கொஷின் எடுத்தால் என்ன டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குன்றதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4-ல் பாஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதில் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும், ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போனால் தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனோ ட்ரான்ஸ்போர்ட்டோ ரெவின்யூவோ விஓஓவோ எடுக்க முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட் டே போகணும்னா எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் போடணும், 200 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, அனலைஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் குரூப் 4-ல் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சுன்னு அனலைஸ் பண்ணுங்கள். அதை விட அதே கடைசி 2 குரூப் 4-லையும் ஒரே கட் ஆஃப் லெவலில் தான் இருந்துச்சு, 170 தான், சரிங்களா? 170 இருந்தால் தான் உங்களுக்கு வேலையே, 170 மேலே இருந்தால் தான் உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட், 170 இருந்தால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் கோர்ட்டும் தான் கிடைக்கும். அந்த லெவலில் தான் இப்போ வந்து கட் ஆஃப் லெவல்லாம் போயிட்டுருக்கு. அதனால தான் சொல்கிறேன், டீப் அனாலிசிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இத்தனை கொஷின் எடுத்தால் இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. உங்கள் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போகிற டெஸ்ட் பேஜில் இத்தனை மார்க் நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு வேலைன்றதே நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி தெரியும். இதை தாண்டலைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் லைஃப்லேயே எடுத்த மேக்ஸிமம் மார்க்கை தான் வந்து குரூப் 4-லையும் எடுக்க முடியும். 200 ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா, ஐ மீன் கம்ப்ளீட் சிலபஸ் டெஸ்ட்டில் எழுதும்போது எப்போ நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மார்க் எடுத்துருப்பீங்கள்ல, உங்களுடைய மேக்ஸிமம் மார்க் அதுதான் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இல்லைனா அதை விட ஒரு கொஷின் 2 கொஷின் சேர்த்து ஸ்கோர் பண்ணலாம், அதுக்கு மேலே முடியாது. அதுக்கு ரொம்ப ஈஸியான கொஷின் பேப்பருக்கு 200 நான் 195 எடுத்துட்டேன் அப்படின்னா அதெல்லாம் செட் ஆகாது, சரிங்களா? ஒரு நார்மல் கொஷின் பேப்பர் எடுத்தால் ஒரு 170 தாண்டிட்டீங்களா அப்படின்னு பாருங்கள். உங்கள் இன்ஸ்டியூட்டில் வைக்கிற டெஸ்ட்டில் குறைஞ்சபட்சம் 165-170 தாண்டினா தான் உங்களுக்கு வேலை கிடைக்குன்றது உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்காக நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போடுங்க, ஸ்மார்ட் ஒர்க் போடுங்க, சரிங்களா? அப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ மைண்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு அவேர்னஸ். ஜென்ரலாக இருக்கீங்களா, 173 கொஷின்ஸ். பிசியாக இருக்கீங்களா, 117 கொஷின். எம்பிசி 117 கொஷின். எஸ்சி 169 கொஷின்ஸ். எஸ்டி 167 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 200 கொஷின்ஸ், சரிங்களா? இந்த லெவல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மினிமம் ஜாப் எடுக்க முடியும். இதுக்கு மேலே ஒரு 2-3 கொஷின் சேர்த்து எடுத்தால் தான் உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை எடுக்க முடியும். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் கீழே வந்து பதிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டெஸ்ட் சீரிஸ் எதனா வேணும்னா 9629905190 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தமிழ் டெஸ்ட் சீரியஸ், ஜிகே டெஸ்ட் சீரியஸ், சயின்ஸ் டெஸ்ட் சீரியஸ் போயிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.